சிலை வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அது நெல்லையிலே எழுகிறது இன்னும் பல நகரங்களிலே எழப்போகிறது என்ற முறையிலே உத்வேகமிக்க செய்திகள் நான் சொல்ல விரும்புவது திரிபுராவில் மட்டுமல்ல ரஷ்யாவிலும் லெனின் சிலை வீழ்ந்தது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் லெனின் சிலை வீழ்ந்தது நெல்லையிலே இப்போது சிலை இனி என்னவென்றால் ரஷ்யா மட்டுமல்ல கிழக்கு ஐரோப்பா மட்டுமல்ல திரிபுரா உள்பட உலகம் முழுவதும் லெனினிசம் வெல்லப்போகிறது ஒரு சோசலிச சமுதாயம் அமையப் போகிறது என்பதற்கான ஒரு அடையாளம்தான் இது லெனின் சிலை லெனின் ஒரு மகத்தான புரட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தவன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டிலே கம்யூனிஸ்ட் அறிக்கையை மார்க்ஸும் ஏங்கல்ஸும் வெளியிடுகிறார்கள் அந்த அறிக்கையில் பொதிந்துள்ள கருத்துக்கள் முழக்கங்கள் உலக அளவிலே மிக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது குறிப்பாக சொல்லப்போனால் முதலாளித்துவம் உலக முதலாளித்துவம் மாற்றம் கண்டது தனக்கு சவக்குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை முதலாளிகள் புரிந்து கொண்டார்கள் எனவே வீழ்த்த சதி செய்தார்கள் அவதூறு செய்தார்கள் இந்த கம்யூனிஸ்டுகளை அதிகாரத்திலே அமர்த்தினால் அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக்கி விடுவார்கள் பொது விடுவார்கள் பெண்களும் கூடத்தான் என்று இழிவாக சொன்னார்கள் ஆனால் அப்போதே மார்க்சி ஏங்கல்ஸும் அதற்கு காரமாக பதில் சொன்னார்கள் எப்போதுமே முதலாளிக்கு அவனுடைய குறி என்னவென்றால் சரக்கு லாபம் அதுவன்றி அவனுக்கு வேறு உலகமே தெரியாது எல்லாவற்றையும் சரக்காக பார்க்கக்கூடிய முதலாளிகள் பெண் சரக்காக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வோம் மனிதகுல மனிதகுல வரலாற்றில் எந்த சமுதாயத்திலும் காண முடியாத பெண் சமத்துவத்தை அந்த சோசலிச சமுதாயத்திலே கட்டாயமாக பெண்கள் காண்பார்கள் என்று சொன்னார்கள் அது உண்மை அல்லவா உண்மை என்பதற்கு சமீபத்திய அடையாளம் கேரள மண்ணில் மகத்தான கம்யூனிஸ்ட் தலைவன் பினராயி விஜயன் ஐயப்பன் கோவிலிலே பெண் சமத்துவத்தை மறுக்கப்பட்ட சமத்துவத்தை நிலைநாட்டியதை நாம் பார்க்கிறோம் இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளம் செயல்பாடு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு முதல் செயல் வடிவம் கொடுத்தவன் லெனின் என்று நான் சொன்னேன் ஆம் உலகத்தில் முதல் தொழிலாளி வர்க்க புரட்சி நடைபெற்ற நாடு ரஷ்யா தான் மார்க்சம் கூட அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் எதிர்பார்க்கவில்லை மார்க்சம் ஏங்கல்சும் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு வலுவான தொழிலாளி வர்க்கம் இல்லையே தொழிலாளி வர்க்க புரட்சி இல்லை வலுவான தொழிலாளி வர்க்கம் உருவாக வேண்டும் என்றால் வலுவான தொழில்கள் தேவை வலுவான பொருளாதாரம் தேவை எனவே வலுவான தொழில் பொருளாதாரம் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிலே அல்லது பிரிட்டனிலே அல்லது பிரான்சிலே அல்லது ஜெர்மனியிலே முதல் தொழிலாளி வர்க்க புரட்சி நடக்கக்கூடும் என்று ஊகித்தார்கள் அவருடைய ஊகம் தப்பல்ல ஆனால் வரலாற்று நிகழ்வுகள் எப்போதுமே நேர்கோட்டில் இருப்பதில்லை லட்சியத்தை அடைவதற்கு பல வழிகள் உண்டு என்பதை பின்னால் காலம் தீர்மானித்தது ரஷ்யா புரட்சி நடைபெற்ற காலத்திலே ஒரு பின்தங்கிய நாடு பொருளாதாரத்திலே மிகவும் சேதமடைந்த நாடு அது ஒரு வல்லரசு தான் என்றாலும் கூட நீண்ட யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட நாடு பொருளாதாரம் சீரழிந்த நாடு மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியிலே கொதிப்பு இருந்தது தேவையில்லாமல் யுத்தத்திலே ஈடுபட்டு அந்த யுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று இராணுவ வீரர்கள் கழகம் செய்தார்கள் எங்களுக்கு எப்போது நிலம் கிடைக்கும் என்று கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் இயக்க கனவுகளோடு நூற்றாண்டு கணக்கிலே வாழ்ந்தார்கள் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு நியாயமான வாழ்க்கை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஆத்திரத்தோடு வெகுண்டெழுந்தார்கள் லெனின் இவற்றை மிகச்சரியாக கணித்தார் எல்லோரும் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள் புரட்சி நடைபெறுவதற்கு பக்குவமான களச்சூழல் இருந்து கொண்டிருக்கிறது எனவே புரட்சியை நடத்தி ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அதான் லெனின் என்ன சொன்னார்னா தி ஸ்ட்ராங்கஸ்டு ப்ளோ அட் தி வீக்கஸ்ட் எண்ட் அப்படின்னு சொன்னார் முதலாளித்துவத்தினுடைய மிக பலவீனமான கண்ணியின் மீது ஒரு பலத்தை அடி கொடுப்போம் என்று சொன்னார் அதுதான் ரஷ்ய புரட்சி மகத்தான வெற்றி பெற்றது இந்த கலச்சூழல் அதற்கு அடிப்படையாக அமைந்தது அதை மிகச்சரியான முறையில் கணித்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான் தோழர் லெனின் அதனால தான் அந்த மார்க்சிய சித்தாந்தத்துக்கு கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்ததில் லெனினுக்கு மகத்தான பங்களிப்பு உண்டு அதன் மூலம் ஒன்று நிரூபணமாயிற்று என்னன்னா பின்தங்கிய நாடுகளிலும் புரட்சி சாத்தியமே தொழில் வளர்ச்சி அடையாத அல்லது அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலும் புரட்சி சாத்தியமே களச்சூழல் பொருத்தமானதாக இருந்தால் மக்கள் ஒரு போராட்டத்துக்கு புரட்சிக்கு தயார் செய்யப்பட்டு தயாராக இருந்தால் புரட்சி சாத்தியமே என்பது நிரூபணமாயிற்று இதன் விளைவு தானே பல நாடுகளிலே புரட்சி நடைபெற்றது தோழர்களே சீனாவிலே புரட்சி பின்தங்கிய நாடு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே புரட்சி பின்தங்கிய நாடு வியட்நாமிலே புரட்சி பின்தங்கிய நாடு கியூபாவிலே புரட்சி நீண்ட நெடுங்காலம் மாறி மாறி பல ஏகாதிபத்தியத்தால் அது ஒடுக்கப்பட்ட நாடு அப்ப இந்த நாடுகளிலெல்லாம் மகத்தான முறையிலே புரட்சி வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரமானது லெனின் லெனினிசம் என்பதை இங்கே கம்பீரமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எனவே அந்த நம்பிக்கை உருவாயிற்று எல்லா நாடுகளிலும் அந்த நாடுகளிலே வர்க்கம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு புதிய ஒரு செயல் திட்டத்தை லெனினிச பாணியிலே கொண்டு வந்து ஒரு மகத்தான பொருளாதார வல்லமைக்க நாடுகளாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள் ரஷ்யா அப்படி மாறவும் செய்தது என்பது உண்மை ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே பிற்காலத்திலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதும் உண்மை அது லெனினிசத்தின் தோல்வி அல்ல அந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அந்த வீழ்ச்சிக்கான காரணத்தை நோக்கும்போது லெனினிசம் அல்ல லெனினிசத்தை கடைபிடிக்காதது மார்க்சியத்தை கைவிட்டது தான் அதற்கு காரணம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ரஷ்யாவிலே மாமேதே லெனின் ஸ்டாலினுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்தவர்கள் ஒரு திருத்தல்வாத பாதையிலே போனார்கள் மார்க்சிசம் நலினிசம் என்ற கூர்மையான அந்த புரட்சிகரமான ஆயுதத்தை அவர்கள் கைவிட்டார்கள் வர்க்க சமரசத்திற்கு அது வழிவகுத்தது முதலாளித்துவருக்கும் ஊடுருவது ஊடுருவதற்கு அது வழிகோலியது இதன் காரணமாகத்தான் அங்கே எதிர் புரட்சி சக்திகள் பலம் பெற்று அந்த நாடுகளிலே வீழ்ச்சி அடைந்தன இது நமக்கு கிடைத்த அனுபவம் இப்போது உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏராளமான அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது அதாவது சமுதாய மாறுதல் என்பது ஒரு நொடியில் நடப்பதல்ல ஒரு பத்தாண்டில் நடப்பதல்ல ஏன் ஒரு நூற்றாண்டில் நடப்பதல்ல மனிதகுல வரலாற்றின் கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும்போது மனிதகுலம் பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது ஆதிகால பொது உடைமை சமுதாயம் ஆண்டாள் அடிமை சமுதாயம் நிலப்பிரபுத்துவ சமுதாயம் முதலாளித்துவ சமுதாயம் அதை தாண்டிதான் சோசியலிச சமுதாயம் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு செல்லுவது என்பது நேர் இல்லை அது குறைந்த கால அவகாசமுடையதாகவும் இல்லை எனவே இப்போது சோசியலிசம் எழுந்தது எழுந்த சோசியலிசம் வீழ்ந்தது என்பது முழுமையான வீழ்ச்சிக்கு அடையாளம் அல்ல இந்த மனிதகுல வரலாற்றிலே ஏற்படக்கூடிய இந்த சமுதாய மாற்றம் பல பின்னடைவுகளையும் பல திருப்புமுனைகளையும் கொண்டது என்பதற்கான அடையாளம் எனவே இப்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி தொழிலாளிபருக்கும் இடதுசாரி இயக்கு இயக்குகள் புரட்சிகரமான இயக்குகள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடத்தின் அடிப்படையிலே இப்பொழுது மீண்டும் லெனினிசம் என்பதை உயர்த்திப்படுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக சொல்ல விரும்புகிற நெல்லையிலே லெனின் சிலை வந்திருக்கும் என்று நம்மில் பல நினைத்திருக்க மாட்டோம் கற்பனை கூட செய்திருக்க மாட்டோம் ஆனால் அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுப்பதிலே பாஸ்கரன் தலைமையிலான நெல்லை மாவட்ட குழு செய்திருக்கிறது நிச்சயமாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இது எப்படி நிகழ்ந்ததோ அதுபோல கட்டாயமாக வீழ்ந்த சோசலிச நாடுகளில் மீண்டும் சோசலிசம் எழும் ரஷ்யாவிலே சமீபத்திய கணிப்பு வீழ்ந்த சோசலிசம் வேண்டுமா வேண்டாமா ஒரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பில் அறுபத்தி சதமான மக்கள் எங்களுக்கு மீண்டும் சோசியலிசம் வேண்டும் என்றார்கள் அவர்கள் சொர்க்கத்தை பறிகொடுத்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கிழக்கு ஐரோப்பியாவினுடைய நிலை இதுதான் சோசியலிசத்தை பறிகொடுத்த அவர்களுடைய நிலை எனவே அவர்கள் மீண்டும் ஏங்க இயங்க விட்டார்கள் லெனின் லெனினிசம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் லெனின்கள் உருவாக மாட்டார்களா என்று கனவு காண்கிறார்கள் அந்த கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கான சூழலை முதலாளித்துவமே உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்றைய தாராளமய கொள்கை அதனுடைய தாக்குதல்கள் பாட்டாளி வர்க்கம் அனுபவிக்கக்கூடிய வேதனை அதன் காரணமாக இன்றைக்கு ஆளும் வர்க்கத்துக்கு முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக கோபாவேஷமான போராட்டங்கள் உலகளாவிய அளவிலே உருவாகி கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் உருவாகி கொண்டிருக்கிறது கட்டாயமாக இந்த சூழல் ஒரு புரட்சிக்கு இட்டுச்செல்லும் அந்த புரட்சி மகத்தான சோசலிச புரட்சியாக உலகளாவிய அளவிலே மாற்றத்தை உருவாக்கும் இந்தியாவிலும் அந்த மாற்றம் வரும் கட்டாயம் வரும் என்று நான் சொல்ல விரும்புறேன் இந்திய புரட்சிக்கு இரண்டு தடைக்கர்கள் இருக்கிறது ஒன்று இன்றைக்கு வகுப்புவாதம் வீரியத்தோடு இன்றைக்கு நமக்கு சவால் விட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மறுபுறம் சாதியம் மிகப்பெரிய அளவுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது கட்டாயமாக சொல்ல விரும்புறேன் இந்த இரண்டு சவால்களையும் தொழிலாளி வர்க்கமும் இடதுசாரி இயக்கமும் கட்டாயமாக எதிர்கொள்ள வேண்டும் எப்படி எதிர்கொள்ள முடியும் லெனினிச பாதையிலே லெனின் அங்கே புரட்சி நடத்திய போது அந்த நாடு யுத்தத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்திலே ஒரு புரட்சியா கழகத்தை தூண்டுவதா இவன் தேச விரோதி என்ற முறையிலே மிகப்பெரிய அளவுக்கு இனவெறியை தேசிய வரியை கிளப்பினார்கள் ஆனால் லெனின் எப்படி உழைப்பாளி வர்க்கத்தை திரட்டினார் தெரியுமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நிலம் முக்கியமான கோரிக்கை தொழிலாளர்களுக்கு நல்வாழ்வு முக்கியமான கோரிக்கை ராணுவ வீரர்களுக்கு சமாதானம் முக்கியமான கோரிக்கை அந்த உழைக்கும் வர்க்கத்துடைய கோரிக்கை சாசனத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக உழைப்பாளி வர்க்கத்தை திரட்டி காட்டினார் தேசிய இனவரி வீழ்ந்தது அங்கே புரட்சி மகத்தான முறையிலே வெற்றி பெற்றது அது போல இந்தியாவிலே வகுப்பவாதம் சாதியம் போன்ற பிற்போக்கு சித்தாந்த சவால்களை இந்தியாவிலே இன்றைக்கு நிலவி வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் விளைபாடு வர்க்கத்தின் பிரச்சனைகள் விளைவேர்வு வேலையில்லா திண்டாட்டம் வறுமை பசி பட்டினி அதே போன்று கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஏக்க கனவான நிலம் உட்பட உள்ள கோரிக்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு பூதாகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கு செயல் வடிவம் கொடுப்போம் உழைப்பாளி மக்களே மகத்தான முறையிலே திரட்டுவோம் போராட்டத்திலே இறக்குவோம் அந்த போராட்டத்தில் வகுப்புவாதமும் சாதியமும் தூளாகும் உழைக்கு பர்க்கத்தின் ஒற்றுமை உருவாகும் கட்டாயமாக புரட்சிகர நிலைக்கு எடுத்து சென்று இதை மக்கள் ஜனநாயக புரட்சியாகவும் பின்னர் சோசியலிச புரட்சியாகவும் வெற்றி பெற வைப்போம் அந்த பாதையை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் அந்த கடமையை செய் என்று விரல் நீட்டி சுட்டி காட்டக்கூடிய வகையில்தான் லெனின் நம் முன்னால் இன்றைக்கு எழுந்திருக்கின்றார் அந்த லெனினுடைய கட்டளையை ஏற்போம் இந்தியாவிலே சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம் மகத்தான புரட்சியை போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வோம் என்ற முறையிலே சூளுரைக்க வேண்டும் என்ற முறையிலே கேட்டு இந்த விழாவை மிகச்சிறப்பான முறையிலே ஏற்பாடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட குழுவிற்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி